நீங்கள் குலபாய ராசியங்களுக்கு பின்பற்றுங்கள். அந்த குலபாய் எப்படி இருந்தாலும் பின்பற்றுங்க. ஒயின் அபுதன் ஹபஷியன், அபிசீனியாவில் விற்பனை செய்யப்பட்ட அடிமையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்க பின்பற்றுங்க, கட்டுப்பட்டு நடங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த நாலு கலீஃபாவில் யாராவது அபிசீனி அடிமையா இருந்தாங்களா? அபூபக்கர் அபிசீனி அடிமையா, உமர் வந்து அபிசீனி அடிமையா, உஸ்மான் வந்து அபிசீனி அடிமையா, அலி வந்து அபிசீனி அடிமையா, அப்துல் மலிக்கு அபிசீனி அடிமையா, அவருடைய நாலு புதல்வர் அபிசீனி அடிமையா, உமர் வந்து அப்துல் அசீஸ் அபிசீனி அடிமையா, அப்துல் ஆயிபன் ஜுபைர் அபிசீனி அடிமையா, அப்துல் மலிக்குடைய பேரன் வந்து அபிசீனி ஒருத்தர் கிடையாது. இந்த 12 பேர்ல யார் அபிசீனி அடிமை கிடையாது. அதே மாதிரி அந்த நாலு கலீஃபான்னு வச்சுக்கிட்டாலும் அவங்க யார் அபிசீனி அடிமை கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நேர் வழிபட்ட கலீஃபாக்களை பின்பற்றுங்கள் சொல்லி கொண்ட அந்த கான்செப்ட்ல, அந்த ஹதீஸ்ல, வேற ஒரு ஹதீஸ்ல இல்ல, அந்த ஹதீஸ்லயே ஒரு சில அறிவிப்புகள்ல என்ன வார்த்தையை ரசூலுல்லாஹ் போடுறாங்கன்னு கேட்டா, உயின் அபுதன் ஹபஷியன், அவர் அபிசீனி அடிமையாக இருந்தாலும் சரி அவர் கட்டுப்பட்டு நடங்க. அப்ப அபிசீனி அடிமை யாருமே இந்த 12 பேர்ல வரல. அப்ப என்ன இதை சொல்ல வர்றாங்க தெரியுமா? ஆட்சியாளனுக்கு கட்டுப்படுவதை சொல்ல வர்றாங்க. ஆட்சியாளன் இந்த 12 பேர் அல்லாமலும் வரலாம். நேர நல்ல ஆட்சி பண்றாரா, அவர் அபிசினி அடிமையா தான் இருக்கிறாரா, அது உனக்கு கவலை கிடையாது, அவர் கட்டுப்பட்டு நட. அபிசினி அடிமையா இருந்தாலும் கட்டுப்பட்டு நட என்று எங்க இருக்குன்னு கேட்டா, அது வந்து அதாவது இப்னு மாஜாவுல 43வது ஹதீஸ்ல இருக்கிறது, முஸ்னத் அகமதுல 16000. இதுலயே இது தொடர்ச்சியாகவே என்னுடைய சுன்னத்தையும் குலபாய ராஸ்தீன்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் சொல்றாங்கல்ல, அதுல அந்த ஹதீஸுக்கு உள்ளேயே வருகிறது, வளைக்கும் பி தாத்தி ஒயின் அபுதன் ஹபஷியன், ஹபஷி அடிமையா இருந்தாலும் அவர் கட்டுப்படுமாறு உங்களுக்கு நான் வந்து வலியுறுத்துகிறேன். அகமதுல வந்து 16519 ஹதீஸ்ல இருக்கிறது, 16521 ஹதீஸ்ல இருக்கிறது, இந்த அதே மாதிரி 16522 ஹதீஸ்ல இருக்கிறது, தாரிமியில 95வது ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப சுன்னத்து என் சுன்னத்தையும் சுன்னத்துல் குலபாயின் ராஷிதின்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள்னு சொல்லும் பொழுது இவ்வளவும் சேர்த்து சொல்றாங்க, நேர் வழி பெற்ற கலீபாக்களை பின்பற்றுங்க, அவங்க அபிசினி அடிமையா இருந்தாலும் சரி கண்டிப்பா சஹாபியா இருக்க முடியாது. சஹாபாக்கள் ஆட்சியில் இருந்த நாலு பேருமே அபிசினி அடிமையா இருக்கல, யாராவும் இருக்கலாம், நீங்களா கூட இருக்கலாம், நானா கூட இருக்கலாம், நம்ம காலத்துல உண்டாகலாம், நம்ம காலத்துல கூட ஒரு அபிசினி அடிமையை வந்து நல்ல ஒரு ஆட்சி செய்யக்கூடியவராக உண்டாகி விடலாம், அவருக்கு நீங்க கட்டுப்படுங்க அர்த்தமாகுது. அப்ப இது மார்க்க விஷயத்துக்கு இல்ல, ஆட்சிக்கு வந்து விட்டார் என்பதற்காக கட்டுப்படுறது, ஆட்சியுடைய தலைமையை உடைச்சிடக்கூடாது என்பதற்காக கட்டுப்படுவது, இஸ்லாத்துக்குன்னு ஒரு சாம்ராஜ்யம் உருவாகிவிட்டால் அதை செதுச்சிடக்கூடாது என்பதற்காக கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு தான் இந்த ஹதீஸ் பயன்படுத்தப்படுதே தவிர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மார்க்கத்தில் கட்டுப்படுறதுக்காக சொல்லப்படவே இல்லை. அதனால இதை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டோமே, ஆனால் அப்ப சுன்னத்துல் குலபா குலபாய ராசிதீன்களுடைய சுன்னத்து என்று சொன்ன ரசூல்லா உண்மை, அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஆட்சியாளர்கள் என்ற முறையில நேர்வழியான முறையில் ஆட்சி செய்யக்கூடிய கலீபாக்கள் நிறைய பேர் வருவார்கள். அப்படி யாரெல்லாம் வருகிறார்களோ, அது நாளா இருக்கின்ற விஷயம் கிடையாது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த 12 கூட இருக்கலாம், இது இல்லாம அபிசினி அடிமையா இருந்தாலும் தெரிஞ்சுறாங்களே அந்த கான்செப்ட்ல போனீங்கன்னா இன்னும் அதிகமான பேராகவும் இருக்கலாம், வேற யாராவது வேணாலும் இருக்கலாம். நல்ல ஆட்சி பண்ணக்கூடிய கலீபாக்கள் உங்களுக்கு வந்தார்களே, ஆனால் அவங்க சொல்லையும் கேட்டு நடங்க. வேறு கேட்கறது அவங்க சொல்ல மார்க்கத்திலயா, நல்ல ஆட்சி செய்யக்கூடிய கலீபா வந்து லோகருக்கு 2.5 காசுனா கேட்கறதா, நல்ல ஆட்சி செய்யக்கூடிய கலீபா வந்து நீங்க பாங்க சொல்லாதீங்கன்னு சொன்னா கேட்கறதா, அப்ப எதுல கேட்கறது? இந்த மாதிரி விஷயங்கள், நிர்வாக விஷயங்கள்ல வந்து வீட்டை ரோட்டை அடைச்சு கட்டுறீங்க, ரோட்டுக்கு இளம்பத்துல ஆளுக்கு பத்திரி உள்ள விடுங்க சொல்றாரு, விட்டுக்கிற வேண்டியதுதான். ரோட்டுக்கு அந்த காலத்துல மாட்டு வண்டி போட்டாங்க, இப்ப காரு பிள்ளாரெல்லாம் போக முடியல, ரோடு சின்னதா இருக்குது, எல்லாரும் இந்த பக்கம் பத்தடி தள்ளு அந்த பக்கம் பத்தடி தள்ளுன்னு ஒரு ஜனாதிபதி நல்லாட்சி செய்யக்கூடிய ஒரு அரசர் வந்து ரோட்டை விஸ்தீர்ணப்படுத்துறதுக்காக உத்தரவு போடுவாரு, அதெல்லாம் முடியாது, இப்படிலாம் பண்ணாதீங்க, கட்டுப்பட்டு போங்க, நல்லதுதான் பொதுமக்களுக்கு நல்லதுதான் செய்வாங்க, நல்ல ஆட்சியாளர் சொல்லும் பொழுது நல்ல நோக்கத்துக்கு தான் சட்டங்களை போடுவாங்க, அது கட்டுப்படும். இதுதான் அர்த்தமே தவிர, தீனுக்கும் இபாதத்துக்கும் இல்ல, தொழுகை நோம்புக்கெல்லாம் கிடையாது, ரிக்கிற்கு தஸ்மீக்கெல்லாம் கிடையாது, ஹலால் ஹராமுக்கெல்லாம் கிடையாது, அதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சு வச்சது, அது வகையினாலும் தீர்மானிக்கப்படும், எந்த குலபாய ராஜ்தீன்களுக்கும் அதற்கான அதிகாரம் இல்லை என்பதை இதை வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது என்ன செய்வாங்கன்னா, இதே கணக்கு பிரகாரமே எனக்கு பிறகு ரெண்டு கலீபா ரெண்டு பேரை பின்பற்றுங்க, எத்ததோ பில்லதையும் மிம்பாதி அபிபக்கரின் உமர், எனக்கு பிறகு வரக்கூடிய அபுபக்கர் உமரை பின்பற்றுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸ்ல சில ஹதீஸ் சரியானதும் இருக்கிறது, சில அறிவிப்பாளர்கள் தவறானது இருக்கிறாங்க, நம்ம தவறான விட்டுருவோம், சரியானது இருக்கிறது. இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அபுபக்கர் சொந்தமாக உண்டாக்கி பண்ணா ஏத்துக்கிற அர்த்தமா? உமர் ஏதாவது மார்க்கத்தில் இல்லாம அவராக இட்டு கட்டி சொந்தமாக ஏதாவது செஞ்சார்னா அதை கேட்டுக்கிற அர்த்தமா? இல்ல, அவர் மகனை கேட்கலையே. உமர் வந்து மார்க்கத்தில் இல்லாம தமத்து ஹஜ்ஜி இல்லைங்கிறாரு, அவர் மகன் மறுக்கிறாரு. உமர் வந்து நறுமணம் பூசுறத பத்தி ஆட்சேபனை பண்றாரு, ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்களே,
அப்ப அந்த அர்த்தம் கிடையாது. இவங்களே பின்பற்றலாம். சிறந்த நல்லாட்சியாளர்கள் சொல்வதாக இருந்தால் அபுபக்கர் உமருக்கு நிகரான நல்லாட்சியாளர்கள் யாரும் கிடையாது. அவங்களை பின்பற்றுறது என்ன அர்த்தம் என்று கேட்டால், ஜனாதிபதி முறையில் ஒரு ஆர்டர் போட்டாங்களா, நான் போடுற ஆர்டர் மாதிரி அவங்க ஆர்டரும் கட்டுப்பட்டு நடங்க. தீனுக்கு இல்ல, துன்யா விஷயத்துல நான் ஒரு ஆர்டர் போனா கட்டுப்பட மாட்டீங்களா? அந்த மாதிரி என்ன செய்யுங்க, நிர்வாக விஷயத்துல கட்டுப்படுங்க. அதுதான் தவிர முத்த குரானை நீங்க புரட்டி பார்த்தீர்களே ஆனால் இந்த அர்த்தத்தை அது மறுக்கும். எந்த அர்த்தத்தை? சஹாபி சொல்லலாம் கேட்டுக்கிறங்க, அபூபக்கர் சொன்னா கேளுங்க, உமர் சொன்னா கேளுங்க, உஸ்மான் சொன்னா கேளுங்க, அலி சொன்னா கேளுங்க, எந்த சஹாபி சொன்னாலும் கேளுங்க. இந்த கருத்தை மொத்த குரான் மறுக்கிறது. வகிய பின்பற்றுங்க, மா உன் சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை பின்பற்றுங்கள் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செஞ்ச போதனை. அதனால இந்த கருத்துக்கள்ல இருந்து நம்ம விலக வேண்டும். இது அந்த அஸ்ஹாபி கன்னுஜூம் என்ற தொடர்ச்சியாக உள்ள செய்தி. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டுக்கதைகள், இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை அஞ்சு நாள் ஓடி இருக்கா, ஒரு கட்டுக்கதை அதனுடைய தொடர்ச்சினால இதை பார்த்துட்டோம். அடுத்ததாக நிறைய செய்திகள், புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதுல ஒரு விஷயம் என்ன கேட்டா, நடைமுறையில் நீங்க பாப்பீங்க, வாங்க சொல்லும் பொழுது அஷ்ஹது அன் முஹம்மத் ரசூலுல்லாஹ்னு வாங்க சொல்லுவாங்க. சொன்னோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இப்படி ரெண்டு விரலையும் வச்சுக்கிடுவாங்க. பழைய காலத்தால பெரிய ஆளுங்க என்ன செய்வாங்க, ரெண்டு விரலை வச்சுக்கிட்டு அந்த அஷ்ஹது அன் முஹம்மதனோ நான் சலாவத்து ஓதி சூண்ட அந்த நகத்துல ஊதுவாங்க. இந்த நகத்திலையும் இந்த நகத்திலையும் ஊதிட்டு என்ன செய்வாங்க, அப்படி வந்து அப்படி கண்ணை தடவி வைக்கிறாங்க. பாத்துருக்கீங்களா இப்படி என்ன செய்வாங்க, அதாவது இந்த கை நகத்தை ஊதி அதை வந்து தடவிக்கிறது. இப்படி ஒரு தடவக்கூடியதுக்கு கட்டுக்கதை தான் காரணம். தடவுறாங்க இல்லையா, இப்படி ஒரு கட்டுக்கதை இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயராலேயே இப்படி ஒரு கட்டுக்கதையை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன ஆதாரம், இது சரியா, இப்படி ஒரு செய்தி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்ல. ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஹதீஸ்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை கேட்கும்போது செலவாத்து சொல்ல வேண்டும் என்று பொதுவாக இருக்கிறது. செலவாத்து சொல்றது, வாங்க சொல்லும் பொழுது வாங்கையே திருப்பி சொல்ல வேண்டும் என்று நமக்கு பொதுவாக இருக்கிறது. வாங்க சொன்னார்களே ஆனால் முஅதீன் என்ன சொல்லுகிறாரோ, இதா இதா சமயத்து முல் முஅதீன மிசனமாய கூழ் முஅதீன் வாங்க சொல்றது நீங்கள் கேட்டீர்களே ஆனால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை திருப்பி சொல்லுங்கள். அவர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்றால் நீங்களும் அதையே திருப்பி சொல்லுங்கள். அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் திருப்பி சொல்லுங்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு அவர் சொன்னால் அதையே திருப்பி சொல்லுங்கள் நமக்கு இருக்கிறது. ஹையால ஸலா சொல்லும் பொழுது கூட விரும்பினால் ஹையால ஸலாவை சொல்லிக் கொள்ளலாம், விரும்பினால் லாஹவுட வலா கோத்த இல்லா பில்லா ரெண்டுக்கு அறிவிப்பு இருக்கிறது, அதையே திருப்பி வேண்டாம் சொல்லிக்கலாம். ஹையாளல் ஃபலாக சொல்லும் பொழுது கூட ஹையாளல் ஃபலாக வேண்டாம் சொல்லலாம், லாஹவுல வலா கோத்த வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. வாங்க சொல்லி முடிச்சவன ஓதக்கூடிய செலவாத்துக்கு ஆதாரம் இருக்கிறது, துவாவுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இந்த இந்த கண்ணை தொற்றுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா அதுக்கு வந்து ஆதாரம் கிடையாது. ஆனால் ஆதாரம் இருக்குன்னு எங்க வருது, எதுல இருக்குன்னு கேட்டா, தைல மீண்டும் ஒருத்தர் ஒரு ஒரு அறிஞர் இருந்தார், அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, முஸ்னதுல் ஃபிர்தௌஸ்னு சொல்லி ஒரு நூல், அது ஒரு ஹதீஸ் நூல் தான், இந்த பைஹக்கி தாரகுத்தினி மாதிரி. அது ஒரு ஹதீஸ் திரட்டக்கூடிய அறிஞர் தான், மோசமான அறிஞர் கிடையாது, அவர் ஒரு நல்ல அறிஞர் தான். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அபுபக்கர் அலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு ரெக்கார்டை பதிவு பண்ணியிருக்காரு. அதுல எப்படி பதிவு பண்ணியிருக்கிறாரு, லம் அன் அபி பக்ரின் லம்மா சமய கவுலல் முஅதின், முஅதின் வந்து அஷ்ஹது அன் முஹம்மத் ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை அபுபக்கர் காதில் கேட்டார். ஒரு நாள் பாங்கு சொல்லப்பட்டது, அப்ப அஷ்ஹது அன் முஹம்மத் ரசூலுல்லாஹ்னு பாங்கில் சொல்லப்பட்டது. அத வந்து அபுபக்கர் நினைஞ்சாரு, கேட்டாரு, கேட்ட உடனே காலஹு, அதையே அபுபக்கர் திருப்பி சொன்னார். இது வரைக்கும் கரெக்ட். அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ்னு சொன்னா அதை தானே திருப்பி சொல்லணும், நீங்களும் சொல்லுவீங்க நானும் சொல்லுவோம், அது ஓகே. அவர் அதையே திருப்பி சொன்னார். திருப்பி சொல்லிட்டு கப்பல பாத்தினல் அன்மில தைனி அசபாப தைனி, அவருடைய ரெண்டு அதுல வர்றது வேற, அதாவது இவங்க நடைமுறையில் உள்ள கட்ட வரல செய்யறாங்க, அதுல வர்றது என்னன்னு கேட்டா சபாபா. இது இதுக்கு பேர் இபுகாம், கட்ட வரலுக்கு இபுகாம் சொல்லுவாங்க, இதுக்கு பேர் சபாபா. இந்த ஆள் காட்டி விரல்ங்கிறோம்ல, நீட்டுற விரல், சுட்டி காட்டுற விரல், ஆனா திட்டுற விரல் மாங்க அரபில, ஆள் காட்டி விரல் மாங்க தமிழ்ல, சபாபான திட்டுற விரல், திட்டு கொண்டு விடுங்கிறோம்ல, அதனால இது சபாபான சொல்லிட்டாங்க. அப்ப அந்த சபாபா என்ற ஆட்காட்டி விரலை என்ன செய்தார்கள் என்றால் முத்தமிட்டார்கள். ஓ மசக ஐநகி, இப்படி செஞ்சிருக்காரு அவர், இவங்க இப்படி செஞ்சிருக்காங்க. அபுபக்கரை பின்பற்றிருந்தா கூட ஹதீஸ் சரியில்லை முதல்ல, அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா சம்மாபத்தை தான் வருது, சம்மாபத்தினா இதுதான். இந்த ரெண்டு வரலாம் செய்தார், ஒன்று ஊதி மசக ஐநகி, கண்ண ரெண்டையும் தடவி கொண்டார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலே நடக்கலாம். பாங்க சொல்றாங்களா, அஷ்ஹது அன்ன முஹம்மத் ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை கேட்குதான், கேட்டவொன்னு என்ன பண்றாரு அபுபக்கரே, ரசூல்லாஹ் முன்னிலே நடக்கலாம், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்கலாம். அவங்க ரெண்டு கண்ணில் இணைஞ்சிட்டாங்க, அதை சொல்லிட்டு அதை ரெண்டு விரல்னாலும் இப்படி இணைஞ்சாரு, கண்ணில் தடவி கொண்டாரு அப்படின்னவுன. இப்போ கால செல்லல்லா அவளை செல்லம்,
அதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபஅல ஃபஅல ஹலீலி, என்னுடைய ஹலீல் அபூபக்கர் ஹலீல் தானே, ஃப்ரெண்ட் தானே, என்னுடைய தோழர், என்னுடைய தோழர் அபூபக்கருடைய இந்த செயலை யாராவது செய்வார்களே ஆனால் ஃபக்கத் ஹல்லத்துஹு ஸஃபாத்தி, என்னுடைய ஸஃபாத் கன்ஃபார்ம். அவருக்கு அபூபக்கர் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி கண்ணுல தடவிக்கிட்டீங்க, என்னுடைய ஸஃபாத் உங்களுக்கு உறுதியாகி விட்டது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அந்த நேரத்தில் சொன்னதாக அபூபக்கர் வழியாக ஃபிர்தௌஸ் முஸ்லிம்துல் ஃபிர்தௌஸ் என்ற நூலில் தைலமி என்பவரும் எழுதியிருக்கிறாரு, அதை வச்சிருக்கிறார். இதுல வந்து இது வந்து சரியானதா, இது வந்து ஆதாரப்பூர்வமானதுதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு, நிறைய அறிவிப்பாளர்கள் வந்து குழப்பம் இருக்கிறது. இதை பதிவுபட்டு மக்காசிங்கிற நூல்ல சொல்றாங்க, வலாயசி ஹூ, இந்த ஒரு ஹதீஸ் வந்து ஆதாரப்பூர்வமானது கிடையாது, இதனுடைய அறிவிப்பாளர்கள்லாம் குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லி மக்காசிங்கிற நூல்ல அந்த அறிஞர்கள் ஆய்வு பண்ணி முடிவெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அபுல் அப்பாஸ் இப்னு அபூபக்கர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து மூஜிபாத்து ரஹமத்தை அசாயிமில் மகதிரத்தின் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் என்ன வச்சிருக்கிறார் கேட்டா, சில ஆட்கள் பேரையெல்லாம் சொல்றார், ஒரு அஞ்சாறு பேரை போட்டு இந்த ஆட்கள் அறிவிச்சாங்கன்னு இவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு இவர் சொன்னார் அறிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆட்களை உலகத்தில் வாழ்ந்தது இல்லையா, அந்த மாதிரி யார் என்ற பிசனதின் பீகி மஜாகிலும், யார் என்றே தெரியாத ஆட்கள் பேரையெல்லாம் பயன்படுத்தி, ரெக்கார்டு இல்லாத அப்படி உலகத்தில் யாரும் வாழ்ந்துடாத பேர்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு, அதுவும் எப்படி சொல்றாரா, அனில் ஹிலரி ஹிலரலைசலாம் அவர் மொத்தம் போயிட்டா நம்ம முதல் நாள் சொல்லிட்டோம், ஹிலரலைசலாம் அவரு சொன்னாங்களாம், இந்த ராவி யாருன்னு கேட்டா ஹிலர் நபி வந்து சொன்னாரு, அதை கேட்டவர் இவர், அதை கேட்டவர் இவர், அதை கேட்டவர் இவர் சொல்லி ஒரு அஞ்சாறு பேரை போடுறாரு. அவங்க பேரெல்லாம் தேடி பார்த்தா அப்படி யாருமே உலகத்தில் வாழ்ந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு கப்சாவான கற்பனையான பெயர்களை போட்டு ஹிலர் நபி சொன்னதாக அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். எப்படின்னு கேட்டா, மண் கால ஹீன எஸ்மவுல் மாதின் என்னுடைய நேசருக்கு நல்வாழ்த்துக்கள், ஹபீபுக்கு மர்ஹபா, மர்ஹபா நல்வாழ்த்து, நல்வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். எனது கண்குளிச்சி யார் என்று கேட்டால் முஹம்மது பின் அப்துல்லா, முகமது அப்துல்லா இருக்காங்க, அப்துல்லாவுடைய மகன் முகமது, அவங்க தான் என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி, எனக்கு சந்தோஷம் தரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மையு கபிலு இபாமைகி, இந்த ரெண்டு கட்ட விரலை அப்படியே முத்தமிட்டு ஐநேகி, ரெண்டு கண்கள் மீது தடவி கொண்டால், அதாவது இந்த வார்த்தையை சொல்லி எப்படி மர்ஹபி ஹபீபி குர்ரத்தி ஐனி முகமது அப்துல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஊதிட்டு இந்த ஊதில முத்தமிட்டு விட்டு முத்தமிட்டு கண்ணுல ஒரு தடவி கொண்டோமே ஆனால் அவனுக்கு கண் பார்வை போகவும் செய்யாது, ஒரு காலத்திலும் கண் வலி வரவே வராது, பயங்கரமான மருந்து கண் வழியே அவனுக்கு வராது என்று யார் சொன்னதான், ஹிலூர் நபி சொன்னாராம். ஹிலூர் நபி மோத்தா போயிட்டாருங்கிறது அவ்வளவு தெளிவா முதல் நாள் உங்களுக்கு சொல்லியாச்சு. அவர் மோத்தா ரசுல்லா காலத்தில் வரைக்கும் இருந்தா கூட ரசுல்லா வந்து மோத்தா இருப்பார் கண்டிப்பா, உலகத்தில் இல்ல அவருக்கு, இல்லாத ஒருத்தர் சொன்னார்னு சொல்லி அவத்தேந்து கேட்டவர்கள் ஒரு அஞ்சாறு பேரை பயன்படுத்தி அபுல் அப்பாஸ் இப்னு அபூபக்கர் என்ற ஒரு ஆள் வந்து மூஜிபாத்தி ரஹமா அசாயிமில் மகபிரா என்ற ஒரு நூல்ல இட்டுக்கட்டி எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்டது இவர், இதெல்லாம் கட்டவர்கள் வருது, அபூபக்கர் விஷயத்துல இந்த வரல் வருது, கட்டவர்கள் இங்க வருது, கிளர் நபி தான் இருக்காரு கட்டவர்களை போட்டு செய்ய சொல்லி, இது ஒரு மேட்ராஜா. அதே மாதிரி வந்து ஒரு நாள் என்ன செஞ்சா முகமது, இப்ப சில பெரியார்கள் சொன்னதாக முகமது இப்னு சபாயாண்டு சயாபாண்டு ஒரு பக்கீஹ் இருந்தான், ஒரு அறிஞர் இருந்தாராம். அப்ப என்ன பண்ணிச்சான், அவர் ஒரு காத்து பலமா வீசி வீசினுச்சான், காத்து பலமா வீசணும்னு அதுல இருந்து சின்ன பொடி கல்லு மண்ணு வந்து கண்ணுல விழுந்துருச்சான், கண்ணுல விழுந்தா துடிக்கிறானா, பயங்கரமான கருவியில கரெக்டா பட்டிருக்க பிள்ளை இருக்கு, துடிக்கிறானா, ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டு வேதனைக்கு மேல வேதனை இருக்கலாம். அப்ப என்ன பண்ணாரா அந்த அசரத் அண்ணன் முகமது ரசூலுல்லாஹி சொன்ன உடனே இதை செஞ்சாராம், எப்படி அந்த மாதிரி கடத்தை குரத்தை நீ மரபி ஹபீபி எல்லாம் சொல்லி அப்படி தடவுனார் பாருங்க, புதுச்சான் அந்த கல்லு, இந்த கண்ணுக்குள்ள போன கல் வந்து சட்டு வந்து கீழே விழுந்து விட்டது. இப்படி பெரியார்கள் வாழ்க்கையில நடந்திருக்கிறதை பார்க்கிறோம்னு சொல்லிட்டு இப்படியான ஆதாரம் தான் இருக்கு. அந்த பக்கீஹ்னா யாரு, முகமது சயாபாண்டா யாரு, இவர் சொன்ன நம்ம ஏத்துக்கிறோமா, இது இப்படியே நடந்திருந்தா கூட மார்க்கமாகுமா, குருவி உட்கார பணம் பணம் விழுந்த கதை என்ன செய்யும், ஏதோ ஒண்ணு செய்ய ஏதோ ஒண்ணு செய்ய விழுந்திருக்கலாம், பொய் கூட ஒருத்தர் சொல்லியிருக்கலாம், இது மார்க்கமாகுமா, இப்படி செய்யறது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருப்பாங்களே, என் பெயரை கேட்டால் செலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டவரில் ஊதி தடவிக்கிறது சொல்லிட்டு போயிருப்பாங்களா இல்லையா, அவங்க ஏன் சொல்லல, இது மாதிரி பெரியார்கள் சொன்னாங்க போனாங்கிற மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி சம்சு முகமது சாலிகள் மதனி